Guys, welcome to your channel. In the video, audio is clear. I am going to show you how to do it. So, okay, we will see the Iron Man series. I am going to show you how to do it. இது உங்களுக்கு மட்டும் முடிவு இல்லை, எல்லாருக்குமே இதான், எனக்கும் இதான் முடிவு. நம்ம ஒற்றுமையாக வேலை செய்யணும்னு தான் நினச்சேன். உண்மையை சொல்லணும், நீங்கள் எங்களுக்கு எதிராக வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் மீட் பண்ணுங்கள் என்னோடய ப்ரிவியூ அயன்மேன் லெஜெண்ட்ரியில். இவங்க தான்ண்ணா, நான் தான் இவங்க, நான் தான் இவங்களை உருவாக்குனேன். இவங்களால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் நடக்குது. இவங்க எல்லாருக்கும் ஹலோ சொல்லிடுங்க, இவங்க தான் ஃப்யூச்சர். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாட்டா சொல்கிற வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கேன் உங்கள் ரெவல்யூஷனுக்கு. ஆமாம், நம்ம ஒத்துக்க வேண்டியது தான் ஹெல்மெட். நம்ம இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு அழுகையாக வருது, கோபமும் வருது. நம்ம இப்போ மார்க் ஒன்றை விட்டுட்டோம், அவனை நம்மளை விட்டு போயிட்டான். இனிமேல் நம்மளும் இந்த இடத்துலேருந்து கிளம்ப வேண்டியது தான். நம்மளுக்கு இதான் கடைசி நினைக்கேன். நம்ம இன்னும் ஒற்றுமையாக தான் இருக்கும் மிஷின் ஸ்மித், அதை நீ புரிஞ்சுக்கோ. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு ஆசை வேண்டி, நீ தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இப்போ உனக்கு ஃபோன் வர மாதிரி உண்மையை சொல்லு. என்ன என்ன போயிட்டுருக்கீங்க எனக்கு புரியல. இப்போ நான் சொல்கிறது கேளுங்க, அங்கே நிற்காதீங்க. அவள் நினைங்கன்னா உங்களை அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அதனால இங்கே ஓடிவாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவளை கூட்டிகிட்டு வரணும், நான் கூட்டிகிட்டு வாங்க, அது உங்களை இஷ்டம். ஆனால் இப்போ நம்ம 0% இருக்கோம், அங்கே நிற்காதீங்க. எதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க? நீங்கள் தான் கடைசி ரெசிஸ்டன்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ உங்களோட பாகத்தெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் நினைக்கிறேன். உங்களை குணத்தசியத்தை பொறுத்து நம்ம ஆண்டி அப்படியே அடிச்சு தள்ளி விடுறாரு. நீங்கள் எனக்கு சொந்தமானவங்க, உங்களோட கை என் கூட இணைய போகுது இப்போவுமே. போயிட்டாங்க, எப்படி போனாங்க? மார்க் ஒன்னோட பாடியை தூக்கிட்டு வர போயிருக்காங்க, அவங்களால எப்படி செய்ய முடியும்? அது என்னோட பொருள், அவங்க அப்படி செஞ்சுருக்கக்கூடாது. அப்படி ஆரோன் ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு டோனி ஸ்டார்க் மார்க் ஒன்னோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா புரியாத புதிர்களை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. வாங்க அப்பா. என்னோட குட்டி பையன், உனக்கு நான் எப்போவுமே கூட இருப்பேன். நல்ல வீடு உனக்கு அமைஞ்சிருக்கு. எப்பவுமே நேராக பார்த்து நட, நம்மளாம் ஸ்டார்க் ஃபேமிலி. பாரு, உன் வாழ்க்கையை நான் தான், நம்ம பார்ட்டிக்கு போகலாமா? இந்த மிஷின் என்னை உயிரோட வச்சிருக்கு, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் என்னது, நான் எங்கே இருக்கிறேன்? ஹாப்பி, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க. நீ மார்கன் அவன் கூட இருந்தா ப்ரைவேட்டாக சேலஞ்ச் பண்ண எனக்காக. பஞ்சாஸ் அசம்பல் இப்படியே சொல்லிவிட்டு டோனி ஸ்டார்க்கோட மைண்டோட பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் அதே விஷயங்கள். மிஸ்டர்ஸ் ஆர் மோஸ்ட் டோனி, பேட்னி, ரோடி, நீங்கள் எல்லாரும் அகத்தே பார்க்க வரீங்களா என் கூட? இதுக்கு மேலே பொறுத்துக்கிட முடியாது, இது என் வாழ்க்கையே இல்லை, இட்ஸ் நாட் மீ. இப்படி மார்க் ஒன் தன்னோட மூளையோட மூளையை கலந்து பல விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வருதுங்க. சரி, இது சின்னதாக இருந்தாலும் அழகாக தான் இருக்குது. இதை நிறுத்துங்க. நான் தான் மார்க் ஒன், நான் வந்து இவன் இல்லை, நான் வந்து டோனி ஸ்டார்க்கே இல்லை, நான் வந்து டோனி ஸ்டார்க்கே இல்லை. கடைசியில் தரையிலையாச்சும் வந்து விழுந்தேனே, இது என்ன இடம்? அவங்க சொன்னாங்க
என் வாழ்க்கை ரொம்ப பிரைட்டாக இருக்கும்னு. அதுக்கு முன்னாடி பல சோதனைகளையும் பார்க்கணுன்னாங்க. அந்த சோதனை தானா இப்போ இந்த கிறிஸ்டலில் நான் உழுந்துக்கிட்டு இருக்கிற மதியில் காட்டுது. இது என்ன இடம்? இது என்ன சொர்க்கமா? நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் டோனி ஸ்டார்க்கோட லைஃப் டைமே பார்த்துட்டேன். அவன் தான் இறந்துட்டானே. ஆனால் நான் எப்படி அவன் கூட இருக்கணும் இப்போனா? அதனால தான் எல்லாம் காட்டுதோ இப்படி. எனக்கு ஒன்றும் தெரியல, ஒன்றும் புரிய மாட்டேன். இப்பவும் நான் விழுந்துக்கிட்டு தான் இருக்கேனா? நான் எங்கே இருக்கேன்? கொஞ்சம் பெருமையாக இருக்கு. இப்போ நீங்கள் 13 ஃப்ளோரில் இருக்கீங்க. வென் இப்போ நீங்கள் ஏன் கூட இருக்கீங்க? உங்களோட உடம்புல இல்லை, ஆனால் ஏன் கூட தான் இருக்கீங்க. ஃப்ரைடே. ஹாய் டோனி. சொல்லுன்னு சொல்லி இங்கே வந்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, என்கிட்ட இப்போ 3 நியூஸ் இருக்குது. முதல்ல நல்ல விஷயத்தை பார்த்துருவோம். அவங்க ரோபோட்டெல்லாம் நம்மளுக்கு எதிராக போராட்டம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு டிஃபென்ஸாக இருக்க வேண்டியது அஃபென்ஸாக மாறிச்சு. ஆனால் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க டோனி ஸ்டார்க்கோட ஃபேமிலி. டோனி ஸ்டார்க் இல்லை, ஆரோன் ஸ்டார்க். எல்லா ரோபோட்டும் மார்க்கோன்ற ஒரு ரோபோட்டோட தலைமையில் நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த மார்க் 1 அவங்க கூட இல்லை. அதான் நம்மளுக்கு நல்ல செய்தி. எல்லா மிஷினும் சின்ன சின்ன பின்னாமல் செதறி போயிட்டு இனிமே அவங்க ஓட்டணும்னா அவங்களுக்கு துணையாக இன்னொருத்தர் தான் வேணும். அடுத்த கெட்ட விஷயம், ரோபோட்டெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை எதுக்கு நின்றுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்கிறதுங்க. அதை பிரிக்கணும்னு நினச்சி தான் பிரித்தோம். ஆனால் இன்னும் அது ஒற்றுமையாயிட்டு ரொம்ப பலவீனமாக. இன்னும் ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்குது. என்னென்னா, நம்மளோட ஆரோன் ஸ்டார்க் அவங்களோட ஸ்டார்க் லெஜெண்ட்ரியை வெளியே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அதை வச்சு தான் அந்த ரோபோட்ஸ்லாம் நொறுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாருமே நினச்சி பார்க்காத பெரிய கூட்டம் நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம நினச்சா நம்மளுக்கு இருக்க போகிற பெரிய ஆபத்தெல்லாம் சின்ன பின்னமாக நொறுக்க முடியும். ஆனால் இதை அவர் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கு பிரெயின் பேட்டில் மெகசிஸ் அதுவும் உதவி இருக்குன்னா பாருங்களேன். மிஸ் ஹோம்லேண்டர் நம்மளோட பொருளாதாரத்துக்கு முக்கியமானது தான் சொல்ல போகிறேன்ட்டு இப்போது மிகப்பெரிய ரோபோட் குரூப்பே இறக்கிருக்கீங்க. உங்களை பொறுத்தவரை அது சாதாரண ரோபோட்டுன்னு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அது ரோபோட் டெரரிஸ். உங்களுக்கு தெரியாது என்னென்னா, நீங்கள் இப்போ ஹீரோயிசம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிங்க. ஆனால் இது ஹீரோயிசமே இல்லை. யா மிஸ், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ அந்த ஒபிடிஎன்ஓஎஸ் அந்த ப்ரோக்ராம் என்னாச்சு? நீங்கள் ரொம்ப சவுண்டாக நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்க, அது உண்மை தான். ஆனால் நாங்கள் எங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கள். கோர்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு க்வெஸ்சன் நீங்கள் கேட்டீங்க சரிதான். ஆனால் அதை சொல்கிறதுக்கு கரெக்டான நேரம் வரட்டும், அப்போ தான் அதை பயன்படுத்துவோம். கீழே இருக்கிற சவுண்ட் எனக்கு கேட்டுது. இன்னும் அவங்கள வார்ன் பண்ணுறேன். நீங்கள் டோனி ஸ்டார் கூட தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. நான் ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ணேன். அவரோட ரீப்ரசஸ்ரி அதை ட்ரோனுக்குள்ளே நான் தான் செலுத்தினேன். நிறைய ட்ரோனுக்குள்ளேயும் செலுத்தினேன். பார்த்துருந்துக்கோங்க மேன். நீங்கள் கிச்சனில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லு. என்னோட ரோபோட் மூளைக்கு இப்போ என்ன தேவைன்னா கொரியன் பீர் தேவைன்னு சொல்லுது. அதான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்ல போதது உனக்கு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இதை பற்றி கேட்பேன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு மட்டும்தான் தெரியும் ஜோகாஸ்டாவோட ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நீ தான் பண்ணி வச்சுருக்க. இப்போ அதெல்லாம் பழையபடி பண்ணிடு. அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். எனக்கு கீழே எப்போவுமே நல்லபடியாக இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் ஸ்டோனி ஸ்டார்க் ஃபேமிலிக்கு கீழே போயிட்டாவா? ஒன்றும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, மக்காலிக் மைக். ரிட்டர்ன் பண்ணிடுங்க. என்ன பிரியான் ட்ரோக்குக்கு திறமையை சொல்கிறேன். ஜோகாஸ்டா கண்டிப்பாக நான் உனக்கு உதவுறேன். ஜோ நீ என் ஃப்ரெண்ட், நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் எனக்கு இவ்வளோ சுதந்திரமாக விட போகிறேன்.
உனக்காக மட்டும்தான். பார்த்தாலும் கதை கொஞ்சம் லென்த்தாக போதில்லை. ஸோ நானே கதை சொல்ல வந்துட்டேன். அவர் ஜெகாஸ்டாவை எடுத்து ரிப்பேர் பண்ணி பழைய மதி மாத்துறாரு. ஆனால் அந்த பிரெயின் கோடில் இருக்கிற கோடெல்லாம் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவங்களுக்கு ஒரு ஷாக்கான விஷயம் இருந்தது. என்னென்னா, இவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு அந்த பெரிய மிஷின் வச்சுருக்கிற ஒரு அந்த ஓஎஸ் மேகசீனை ஏதோ பண்ணிட்ட மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அப்படி ஒன்றுமே அவர் பண்ணலை. ஏன்னா அப்படி ஒன்றுமே அவர் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கல, சும்மா எல்லாரையும் சொல்லி ஏமாற்றலாம்னு நினச்சாங்க. அப்போ தானே மிஷினில் இவங்களை தேடி வரும், நம்ம மார்க்கோனையும் கைப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க அப்படி நினச்சாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு எதிராகவும் ஒன்றுமே செய்யலை, கூட இருந்தோம் ஒன்றுமே செய்யலைங்க. ஆனால் அவர் பயந்துட்டார். ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் நம்ம டோனி ஸ்டார்க் மட்டும் ஆரன் ஸ்டார்க்கோட அம்மா அப்பா ரோபோட் ஒரு சைடு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆரோன் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள தூக்கிட்டு போக, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் அயன்மேன் இங்கேயோ தூக்கிட்டு போய் இந்த இடத்துல கொல்லாமல் வேறு இடத்துல கொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும், அவர் கொல்ல போகிறது இல்லையே, இவங்களை தூக்கிட்டு போய் பத்திரமான ஒரு இடத்துல வைக்க போகிறாரு அவ்வளோதான். ஸோ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தப்பாக நினைக்கிறாங்க, ரோபோட் கெட்டவங்களா ஆகுதுன்ட்டு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இவர் மக்களும் ரோபோட்டும் உண்மையில் சேஃபாக வாழ வைக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இவரோட எண்ணம் வேறு ஒன்று, அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கிற டேட்டா சிம்பிளில் டிஎன்ஏ, இவரோட டிஎன்ஏ மிஸ் ஆகுது, என்ன ஆச்சுன்னு தெரில, அதை பற்றி ரொம்ப யோசிக்காரு. ஆனால் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சின்ன வயசில் சேஃபாக இருக்கிற ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அது முடியல. ஆனால் இவங்க எல்லாருமே அவங்க அண்ணனும் தம்பியுமா பத்திரமாக வாழுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா. ஆனால் அண்ணனும் தம்பியும் எப்படி இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா டோனி ஸ்டார்க்கு சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அதை நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ 13 ஃப்ளோரில் அவங்க இருக்காங்க. அந்த ஃப்ளோரில் ஃப்ரைடேயும் மார்க்கோனும் ஒரு கன்வர்சேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மார்க்கோனுக்கு ஃப்ரைடே எல்லாத்தையும் புரிய வச்சு பழையபடி மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன பாகம் தாங்க, சொல்ல போனால் இதுக்கப்புறம் பெரிய விஷயமே இருக்குது. டோனி இல்லை மார்க் 1 எல்லார்ட்டி இது என்ன இது இது என்னென்னு ஒவ்வொன்றா எல்லார்ட்டையும் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ ஃப்ரைடேயோட டீட்டெயில்ஸ் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன். ஆனால் ஒரு கோடு மூலமாக டோனி இவரை உருவாக்கி இந்த மாதிரி இவங்களை நல்லா ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டுருக்காங்க. மனுஷனோட மூளை எவ்வளோத்துக்கு டெவலப் ஆகுது, படிக்குது, யோசிக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த இடத்துல மார்க் 1 உன்னை சாரி கேட்டுக்கிறேன், நீ அந்த இடத்துல இந்த எஸ்கேப் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ எனக்காக இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பெனிட்டி கேப். ஸோ பெப்பர் பாட்டு தான் நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு, பெனிட்டி கேபுங்காங்க, பார்த்துக்கலாம். ஸோ பெனிட்டி கேபுங்கிறது இன்னொரு பேர் பெப்பருக்கு. ஸோ ஒவ்வொரு நினைவுகளாக மார்க் 1க்கு போட்டிக்கிட்டு இருக்கும்போது மார்க் 1 ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இன்னொரு புறமாக மார்க் 1னோட பாடியை எப்படியாவது ரெடி பண்ணணும், அவனை திரும்பி ஹெல்ப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கேருந்து ஒரு வீடியோ கால் வருது. என்னென்னா, ஜொகாஸ்டாவா பல எப்படி மாற்றிட்டோம், ஜோ நான் தான் ஜோ பேசுகிறேன், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிய வைக்க போகிறேன், ஜொகாஸ்டா நம்ம கூட தான் இருக்க போகிறா இனிமேட்டு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு ஆரோன் ஸ்டார்க் எதையோ புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த வந்து ரொம்ப அதிர்ச்சியானாங்க, எதுக்குன்னு தெரில. ஆனால் ஆரோன் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில் போல் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒன்றுமே தெரில. இவங்க அங்கே டிஸ்கஷனை முடிச்சுட்டு இங்கே வந்ததுனால கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே எதிர்த்து பேசினாங்க, நீங்கள் ஒரு டெரரிஸ்ட் கும்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்கங்க, அதுக்கு எடுத்துக்காட்டாக ஆரோன் மாதிரி பிரெயின் மாதிரி ஒரு ரோபோட்டை காமிக்காங்க, இது ஒன்று மாதிரியே இருக்குல்ல, இது எனக்கு தான் வேலை பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது
பின்னாடியே அந்த பூனையை கீழே விட்டுருவாங்க. இப்போ இந்த பூனை ஓடி போய் ஒரு கம்ப்யூட்டரை ரெண்டு தட்டு மூணு தட்டு தட்டுது. எதுக்குன்னுமே யாருக்குமே தெரியல. ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எதுக்குன்னு பின்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் அயன் மேன் அங்கே ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணப்பட்டது. இது ஒரு பூனையால் அஃபெக்ட் ஆகி சொல்ல வராங்க. அப்போது அயன்மேன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த இடத்துல ஒன்றும் இல்லைங்க, சின்ன அயன்மேன் டோனி ஸ்டார்க் அயன்மேனா மொதல் அயன்மேன், அதுக்கப்புறம் ரெட் கலர் ஆர்மர் அயன்மேன், ஒவ்வொரு அயன்மேனும் கூட்டு சேர்ந்து நீ என்னை இப்படி இருக்க மார்க் ஒன், நீ இப்படியே இருக்கக்கூடாது, டோனி ஸ்டார்க் நான் எப்படி இருக்கணும்னு தெரியுமா அப்படின்னு சொன்ன கொஞ்சமாக சொல்லி கொடுக்காங்க. பட்டு நீ தான் வா, நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம அயன்மேன், நம்ம டோனி ஸ்டார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அயன்மேன் ஒன்று சொல்கிறான், மார்க் ஒன் நான் தான் அயன்மேன். திருத்தியை கேட்ட எல்லாருமே மனசு ரொம்ப திருத்தி ஆயிட்டாங்க. ஆனால் நீ அயன்மேன் மட்டும் இல்லை, நீ இன்னொருத்தன், யாருன்னா நீ தான் டோனி ஸ்டார்க். நாங்கள் எல்லாருமே உன் கூட இருப்போம், ஏன்னா நான் தான் நீ, நம்ம எல்லோரும் ஒற்றே ஆள் தான். இப்போ நான் டோனி ஸ்டார்க், எப்போவுமே நான் டோனி ஸ்டார்க், நான் காலத்தில் சந்திப்போமா சொல்லிட்டு இந்த இஷ்யூ முடியுது காய்ஸ். இதை பொறுத்து நீங்கள் என்ன நினைக்கிங்க? இப்போவுமே 16 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு இதே இது நான் வாய்ஸ் ஓவராக சின்ன சின்னதாக கொடுத்துட்ருந்தேன்னா 25 நிமிஷம் அரை மணி நேரம்னு போயிருக்கோம். அதுக்காக தான் நான் இப்படி ட்ரை பண்ணேன். கொஞ்சம் போல் எப்போ எப்போ இம்பார்ட்டண்ட்டாக வாய்ஸ் கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி நான் புது ஹெட்செட் வாங்கிட்டேன். அதே மாதிரி நல்லா வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். அப்பப்போ பக்கத்தில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸும் சவுண்டு வருங்க, அதை நான் கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். ஏன்னா அவ்வளோ கிளியராக இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இது. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பபாய் காய்ஸ், ரொம்ப டைம் ஆயிட்டில்ல.